பிரபல விஜய் டிவி தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகி வரும் முக்கிய நிகழ்ச்சி தான் குக்கு வித் கோமாளி. கடந்த இரண்டு சீசன்களை தொடர்ந்து மூன்றாவது சீசன் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல குக்கு வித் கோமாளி சீசன் 3 வைல்டு கால் சுற்று இப்போ நடந்துட்டு இருக்கு. அதுல இப்போ அதுக்கு முன்னாடி வெளியேறின போட்டியாளர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளித்திருக்காங்க. இந்த வைல்டு கால் சுற்றுல இருந்து யார் முன்னேறினா, இறுதி போட்டிக்கு யார் பேருக்கா அப்படின்னு தகவல் இன்னும் வெளிவரல. ரசிகர்கள் எல்லாமே முத்துக்குமார் அப்படி இல்லைன்னா சந்தோஷ் தான் போயிருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து குக்கு வித் கோமாளியோட இறுதி போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதனை சிவாங்கி அவங்களோட சமூக வலைதளத்துல இன்ஸ்டாகிராம் பக்கத்துல புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த பதிவுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இட்ஸ் ரேப், உங்களை அடுத்த சீசன்ல சந்திக்கிறேன் அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. மேலும் இந்த முறை யார் டைட்டில் வின்னர் அப்படின்னு தகவல் இன்னும் வெளிவரல. இந்த சீசன் முடிவுக்கு வந்த இந்த நிலையில குக்கு வித் கோமாளியோட மிகவும் பிரபலமான ஒருவர் ஒரு முக்கிய அப்டேட்டை வெளியிட்டு இருக்காங்க. அவர் யார் என்னன்னா, அவர் கடந்த 3 சீசன்களுக்கும் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் மத்தியில பெரிய பேரும் ரக்ஷனுக்கு இருக்கு. விஜய் டிவில மிகவும் முக்கிய தொகுப்பாளராக உருவாகிய ரக்ஷனுக்கு இப்போ ஹீரோவாக நடிக்கிறதுக்கும் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இவரும் அடுத்தடுத்த படங்கள் ஹீரோவாக நடிக்கிறதாக இருக்காங்க. யோகேந்திரனோட டைரக்ஷன்ல ரக்ஷன் ஹீரோவாக நடித்துள்ள படத்தில் விஷாகா தமின் என்பவரை இவருக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் டிவியை சேர்ந்த தீனாவும் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்தோட பூஜை நேத்து நடந்திருக்கு. பூஜை போட்டோவை சமூக வலைதளத்துல வெளியிட்டு இருக்காங்க. ரக்ஷனுக்கு ரசிகர்கள் மத்தியில இருந்து வாழ்த்துக்கள். நம்மளும் சொல்லலாம், சிவகார்த்தியனோட வளர்ச்சி மாதிரி ரக்ஷனும் வளர எங்களோட வாழ்த்துக்கள். இந்த பதிவு பத்தியுள்ள கருத்துக்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.